எங்கடா வா, இங்கேருந்து வரதுக்கு 1 hour ஆகுது. மச்சி, டேய் எங்கடா இருக்கீங்க மச்சா? வர டைம் ஆகுது. ஏய் எல்லாம் ரெடியா? எவ்வளோ நேரம்டா உனக்காக வெயிட் பண்ணுறது? யாருடா அது? என் ஃப்ரெண்டு மச்சான், ரூமில் சும்மா தான் இருந்தான், அதான் அவனை கூப்பிட்டு வந்தேன். ஓ சரி, இங்கே வர சொல்ல. ஏன் இருட்டில் நின்றுட்டு இருக்காரு? அவன் அவன் ஆள் கூட பேசினுக்காண்டா. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஊத்துறா. நானா லவ் பண்ணலையே? யாரு? நீயா? 3 வருஷமா ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிய, அதுக்கு பேர் என்னப்பா? விட்ரா, அது ஏன்டா இப்ப பேசுற? இல்ல லவ்வே பண்ணலன்னு சொன்னிய, அதான் கேட்டேன். ஆமா, நீயா அதுக்கப்புறம் வேற எந்த பொண்ணையும் லவ் பண்ணல? எங்க, அடுத்த லவ் பத்தி யோசிக்கவே தோணல. ட்ரூவா லவ் பண்ணா யாரு மதிக்கிறாங்க நீ சொல்லு. அதுவும் கரெக்ட் தான். அது மட்டும் இல்லை, லவ் பண்ணணும்னா சில பல குவாலிஃபிகேஷனும் வேணும். குவாலிஃபிகேஷன்? ஆ, ஹேண்ட்ஸம் ஜென்டில்மேன், பாக்கெட் ஃபுல்லாக கேஷ் அண்ட் ஹெட் ஃபுல்லாக பிரெயின்ஸ். என்னடா சொல்கிற, ஒன்றும் புரியல. அதாவது லவ் பண்ணணும்னா ஒன்று அழகாக இருக்கணும், இல்லை அறிவாக இருக்கணும், இல்லை பணம் இருக்கணும், இதெல்லாம் போக கொஞ்சம் நல்லவனாவது இருக்கும். இது எதுவுமே நம்மகிட்ட இல்லை, ஸோ லவ்லாம் செட் ஆகாது. அதெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த காலத்துலேயும் பொண்ணுங்க நல்ல பசங்க லவ் பண்ணுறாங்களான்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது ட்ரெண்டே என்ன தெரியுமா? நல்ல பசங்களெல்லாம் விட்டுட்டு இந்த கஞ்சா குடிங்க, இந்த பிளேபாய் பசங்களை லவ் பண்ணுறது தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏமாச்சா அப்படி? யாருக்கு தெரியும் பொண்ணுங்க மனசில் என்ன இருக்கு? கரெக்ட் தான் மச்சான், கரெக்ட் தான். இவ்வளோ ஏண்டா, என் கூட பிறந்தவனே அப்படி தான், 1st number பிளே பாய், ஒரே டைமில் 3 பொண்ணுங்களை உஷார் பண்ணி வச்சுருக்கான். இதை போய் ஒரு நாள் நான் என் வீட்டில் சொன்னேன்டா, அவன் சொல்கிறானோ இல்லையோ, இவங்களே அதெல்லாம் அவன் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்பான்னு சொல்கிறாங்கடா. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? நீ சொல்கிறத பார்த்தா உங்கள் வீட்லேயே உனக்கு சப்போர்ட் இல்லை போல இருக்கே. அது என்னவோ உண்மை தான். என் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவன் வேலைக்கு போகிறதால அவன் ஒழுக்கமானவன், நான் வேலைக்கு போகாதனால ஊறுபடாதவன். அவன் வேலைக்கு போகிற ஒரே காரணத்தினால அவன் என்ன தப்பு பண்ணாலும் வீட்டில் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு மட்டும்தாண்டா தெரியும். டேய் என்னடா நீ அவன் இப்படி சொல்கிற? டேய் அவன் கிடக்கிறான் கேடுகிட்ட மயிராண்டி. என்னடா உனக்கு? என்னடா உனக்கா, ஏதோ தூக்கத்தில் என்னை பற்றி உளறிக்கிட்டுக்கேன்னு பார்த்தா மயிரும் மண்ணாங்கட்டின்னு வார்த்தை வருது. தெரியுமோல்ல அப்பா, இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ என்ன யோக்கியனா? என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? கூட பிறந்தவன் பார்த்துட்ருக்கேன், இல்லைன்னா வேற மாதிரி ஆகிடும். இல்லை புரியல சார், அப்படி என்ன நல்லது பண்ண மாதிரி என்னை பற்றி என்ன தெரியும்னு கேட்குறீங்க? சரி, இந்த மாதம் சம்பளம் எவ்வளோடா உனக்கு? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறேன், இதெல்லாம் என் பர்சனல் சாய்ஸஸ். என் காசு நான் எப்படி வேணாலும் செலவழிப்பேன். தேவையில்லாத விஷயம்? இந்த மாதம் பாதி சேலரி போடலன்னு சொல்லிட்டு நீ பொண்ணுங்களோட குடிச்சிட்டு ஊர் மெஞ்ச கதை எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு எப்படி தெரியும்? இதோ இவங்க தான் சொன்னாங்க.
சத்தம் கம்மியா பேசுங்க, எங்க அப்பா கேட்ட போது உனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, எல்லாரும் நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. அப்பா நீங்க எப்படி பா, சாரிப்பா வீடுப்பா, இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுல பண்றது. ஆனா என்ன ஒண்ணு, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. வெளியே போ அப்பா. என்னடா ஃப்ரெண்ட்ஸோட சரக்கடிக்கு போகிறேன், வீட்டில் மூவின்னு சொல்லியிருக்கேன், அப்படியே மெயின்டைன் பண்ணேன். அப்புறம் ஒரு 200 மட்டும் ஜிபே பண்ணேன். தம்பி வாப்பா சாப்பிடலாம், லேட் ஆகுதுப்பா. சரி